லோகநாயகி என் பேர். இந்த கோயில் வந்து 50 வருஷமாக இருக்கு. கஸ்தூரிபாய் நகர், கெனால் பேங்க் ரோடு, அவ்வளோது வெங்கட்ரத்ன நகர், ஓலகுடிசில தான் உட்காந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க இப்போ இவங்க வந்து எடுத்து எல்லாமே இது பண்ணி எடுத்து ரெண்டாவது முதல் கும்பாபிஷேகம் 14 வருஷம் ஆகுதுங்க. இந்த அம்மா வந்து 50 வருஷமா இருக்கிறா. 50 வருஷத்துக்கு முன்னே சும்மா சாதாரண ஓல குடிசையில தான் சும்மா வச்சு அந்த அம்மாவை இது பண்ண சும்மா நைவேத்தியம் பண்ணுவாங்க. இஷ்டப்பட்டு எல்லாரும் வந்து கல்பூரம் கொளுத்துவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் இவர் வந்து எடுத்துதான் இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணார். முதல் 2005 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் இப்போவா 21 இப்போ ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா அந்த அம்மா சக்திவானவா, எல்லாருக்குமே நல்லது செய்வான். இந்த அம்மா வகையெல்லாம் நீ என்ன வேண்டியோ, மனசில் என்ன தோணுதோ, நீ என்ன கேட்குறியோ எல்லாமே செய்வா. ஆமாம், எங்கள் பையன் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் முடிச்ச கொடுத்துருக்குறா. நல்ல சக்திவானவா. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஆலய தர்மகர்த்தா. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நிர்வாகம் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி உள்ள மூதாதையர்களாம் இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட ஒரு 55 வருடம் முன்பாக உள்ள ஒரு சின்ன குடிசையில் இந்த அம்மா ஆலயத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க, எனக்கு மூதாதையர்களாக இருந்தவங்க ஒரு கோயிலை கட்டி மேல் மண்டபம் வரைக்கும் அப்படியே மொட்டையே போய் விட்டுருந்தாங்க. இது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாகம் எடுத்து நான் புதுசாக எடுத்ததுக்கப்புறம் இந்த கோயில் கட்டி முத கும்பாபிஷேகம் பண்ணேன். ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒரு 12-13 வருஷம் கழித்து ரெண்டாவது திருப்பணி செய்து ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த வர 24 ஒரு வருடம் பூர்த்தி ஆகிற நாள் வருது இந்த ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணி. அம்மாவுக்கு நல்ல சக்தி வாய்ந்தவங்க. இது வரைக்கும் எங்களுக்கு சின்ன சின்ன வருமானம் தான் எங்களுக்கு, உண்டி வசதி தான் பண்ணி இந்த அம்மாவுக்கு திருப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். நல்ல அம்மா ஓலை குடிசையில் அந்த ஓரமாக செரசு கீழே இருக்க அந்த அம்மா செரசு மட்டும்தான் இருந்தது. அதை வச்சு நாங்கள் இந்த ஊர் கிராமம் அப்போதைக்கு இந்த எல்லாம் குடிசை ஏரியாவை இந்த ஏரியா உருவான காலத்தில் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பெரியவங்க அந்த நிர்வாகத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட அந்த சிலையை அவங்க கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு அந்த குடிசையில் வச்சு நாங்கள் ஒரு கோலை குடிசையில் வச்சு கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கோயில் இந்த பக்கம் சுயம்பு கிடையாதுங்க. ஒரு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குறிமேடையில் இருந்தவங்க அந்த காலத்தில். அதாவது இந்த அம்மாவோட வரலாறு வருஷம் சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஒரு குறிமேடையில் ஒரு வயசானவங்க வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வயசுக்கு எத்தனை வருஷம் அவங்க கிட்ட இருந்து சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை முடியாத பட்சத்தில் எங்களுக்கு மூத்தவங்க எங்கள் சித்தப்பா வந்து எட்டிய பண்ணுறது தான் சாபகர், அவர்கிட்ட அந்த சிலையை ஒப்படைச்சிட்டு போனாங்க. அவங்க ஒப்படைச்சிட்டு போனது அவர் வந்து சின்ன குடிசையை வச்சு ஓலை குடிசையில் அந்த அம்மாவுக்கு சும்மா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிர்வாகம் உருவாகிட்டு பல வருஷமாக நாங்கள் திருவிழா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50-55 வருஷமாக இருக்காங்க. ஒரு 50 வருஷம் குறையாமல் திருவிழா நடந்திருக்கு, ஆடி உற்சவம் பண்ணிகிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இருந்தது குடிசையிலேருந்து தூக்கி இந்த ஓரம் ரோடு இடைஞ்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோடு மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த பக்கத்தில் வச்சு அம்மா எந்த திசையை பார்த்துருக்கோம், தெற்கை பார்த்துருக்காங்க. தெற்கை பார்த்துருக்காங்க. முதல்ல இருந்து கிழக்கை பார்த்து ரோட்டில் இருந்தாங்க. அந்த இடம் ரோடுக்கு தேவைப்படுறதுனால கவர்மெண்ட்லேருந்து எடுத்து ஒதுக்கி கொடுத்தாங்க. உரம்புக்கு நிலம் தான், இன்னும் இதுக்கு பட்டா கூட எதுவும் கொடுக்கல. இந்த நிலத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு இடம் பத்தாததுனால பக்கத்தில் கூட அந்த பிளாட் வந்து புறம்புக்கு நிலத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்காக கொஞ்சம் ஒரு 10 ஒதுக்கி தருவாங்கன்றதுக்காக ரொம்ப நாள் போராடிட்டுருக்கோம். இந்த சைடு அழைக்காமல் கூட அதுக்காக தான் வச்சுருக்கோம். எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் வச்சுருக்கோம். இதன் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமான்றது கூட எதிர்பார்க்குறோம். நாங்கள் வரோம் ஐயா, வரும் சர்ப்பம் வரும். அந்த எதிரில் புத்துருக்கு, அது இந்த ரோடு சும்மா இருக்கிறதுனால இந்த இதில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஊர் கிராமத்து உள்ளவங்களோட வருமானம் அவங்க கொடுக்குற நிதியை வச்சு தான் வருஷம் பூரா நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சொல்ல முடியாது, விசேஷ நேரத்தில் வரலாம். அதுக்கப்புறம் இந்த சாதாரண நேரத்தில் கூட பார்த்துருக்கோம் ஐயா. அந்த இதுக்கு அந்த இருக்கு படியில் ஏறி வந்ததெல்லாம் கூட எங்கிட்ட இருக்குது. அதில் படி ஏறி வந்தது அது வந்து உள்ளே திரும்பி
உள்ளே சுற்றி போனதெலாம் பார்த்துருக்கோம், இருக்குது அதெல்லாம் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், என்னென்ன பூஜை? இதில் வந்து கருமாரியம்மனுக்கு நித்திய பூஜை எப்பவும் பண்ணுறது, செவ்வாய் வெள்ளிக்கு எல்லா சுற்றுப்புறகாரங்களுக்கும் ஆஞ்சநேயர் இருக்கார், சிவன் இருக்கார், விநாயகர் இருக்கார், இந்த பக்கம் வள்ளிதேவரோட முருகன் இருக்கார், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் நவகிரகம் இருக்குது, சுற்றுப்புறகாரத்தில் அம்மன்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் நித்திய பூஜை நான் பண்ணியிருந்தாருக்கும். வருஷத்தில் என்னென்ன பூஜை? ஆடி திருவிழா 4வது வாரம் காப்பு கட்டுதல் பண்ணுவோம், காப்பு கட்டி சிறப்பாக ஒரு சிறக்க நல்லா பண்ணுவோம், எல்லாம் ஒரு வருஷம் சேர்ந்தது நல்லா சிறப்பான பூஜை பண்ணுவோம். ரெண்டாவது இது வந்து விநாயகருக்கு வந்து சங்கட சதுர்த்தி நடக்கும், ஆஞ்சநேயருக்கு சில பூஜைகள், ஆஞ்சநேயருக்கு பிரதோஷ நேரத்தில், சிவனுக்கு பிரதோஷம், எல்லா பூஜையும் நடக்கும், எல்லா பூஜையும் நடக்கும், நவகிரக பூஜையும் நடக்கும். நான் கல்யாணம் ஆகி வந்து இங்கே 38 வருஷம் ஆகுது, நான் அப்போலேருந்து இந்த அம்மனை இந்த உண்டுலேருந்து பார்த்துருக்குறேன், இத்துண்டுலேருந்து பார்த்துருக்குறேன். அப்போ வந்து அப்போ அப்பயே உள்ளக்குள்ளே நாகம், குட்டி குட்டியாக நாகம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன், இது மட்டும் வளர்ந்துருக்கு. இங்கே வந்து சங்கட சதுர்த்தி எப்போதுமே பண்ணுறது, சங்கட சதுர்த்தி, கிருத்திகை பூஜை, பிரதோஷம், துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் விசேஷமாக பூஜை பண்ணும், எல்லா செல்ல எல்லா நாளும் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அவை முக்காவசி தான் சிரிச்சிட்டு தானே இருக்கா என்னோட, அவ எது கேட்டாலும் கொடுப்பா, அவகிட்ட பக்தியா யாரு எது கேட்டாலும் எல்லா அம்மனுமே கொடுப்பா. அம்மன் சக்தி வாய்ந்த வருவோம், அது நல்லது. நாகம் இங்க இருக்கு, இல்லாம இல்ல, இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அவ இங்க இருக்கா, கண்டிப்பா இருக்கா. ராத்திரி வேலை இப்படி கூட படுத்துட்டு கூட இருப்பா, நிறைய பேர் பாத்துட்டும் போயிருக்காங்க. ஆமா, யாரா 12 மணிக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இங்க படுத்து எத்தனையோ நாள் நிறைய பேர் சொல்லியிருக்கா, பாக்குறவாள்லாம் ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு போறவாள்லாம் நாங்க அங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நான் பார்த்ததில்ல, ஆனா பார்த்தவா சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து வந்த புதுசுல குடிசையில இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கேன் இவளை, உள்ள இருந்ததா பாத்திருக்கேன். இங்க விசேஷமா சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப நல்லா பண்ணுவோம். அம்மா உருமா பாத்திருக்கீங்களா? அம்மாவோட உருமா சொன்னா நிறைய பேர் சொல்லி இருக்கிறா, இந்த பக்கம் சலங்க சத்தம் கேட்கும், ராத்திரி வேளை நடக்கிற சத்தம் கேட்கும்னு சொல்லியிருக்கான், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்த்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நடக்கிற சத்தம் கேட்கறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சங்கட சதுர்த்தி நல்லா பண்ணுவோம். நாங்கள் வந்து ஆடி பூரம் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம், வளையல்லாம் நல்லா போட்டு அலங்காரம் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவோம், அன்னதானம்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடி மாதம் விசேஷம் வந்து ரொம்ப 4 நாளைக்கு கிராண்டாக பண்ணால் பண்ணுவோம், பூ கூழ் ஊத்துறதுனால ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். அப்புறம் இங்கேயா இங்கே கருமரியம்மன் இருக்கா, இதை இருக்கா வாசல்ல, நான் இது இருக்கு மரம், அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுல இருந்து இருக்கு, ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும் அது. அந்த மரத்துக்கு வந்து கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணிருக்கோம், கல்யாண உற்சவம் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம், கல்யாண உற்சவம் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு, கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கு, அந்த நிறைய பேர் பண்ணி வேண்டி பண்ணின வாழ்க்கைலாம் நிறைய நல்லபடியா கல்யாணமும் நடந்திருக்கு, நடந்திருக்கு. எங்க வராகி அம்மன் இருக்கா, இந்த அம்மன் இருக்கா, எல்லா அம்மனும் இருக்கா.